பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னு. முதல்ல கொஸ்து பண்ணி காமிச்சிட்டேன். இந்த கொஸ்து வந்து நீங்கள் பண்ணுறது இன்னும் கம்மியாக பண்ணணும்னா கூட இன்னும் கொஞ்சம் பருப்பு புளியெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன. நான் அதான் மெத்தட்லாம் அதே தான், உரப்பு புளி பருப்பு மூணும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொத்தலாக பண்ணுறதாக இருந்தால். இப்போ அடுத்து நான் பொங்கல் பண்ணுறேன். பொங்கல் வந்து எனக்கு தெரியுமா, ஒரு காஃபி டம்ளர் எடுத்துட்டுருக்கேன் நான். இந்த ஒரு காஃபி டம்ளரால் ஒரு டம்ளர் நீங்கள் வந்து அரிசி போட்டு பாதி இதில் பாதி பயத்தம்பருப்பு போடணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் மா. இது எப்போ ஒரு டம்ளர் போட்டேன்னா நாலு பேர் சாப்பிட்லாம். நான் இப்போ ஒரு டம்ளர் இது பாருங்க, இதால் ஒரு டம்ளர் தலை தட்டி போட்டிருக்கேன். அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளருக்கு பாசிப்பருப்பு எவ்வளோ தெரியுமா போடணுன்னா, அரை டம்ளர் தான் போடணும் பாசிப்பருப்பு. ஒரு அரை டம்ளர் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது என்ன. ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு ஒன்றாவே போடலாம். இப்போ நான் வந்து இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம். ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, இதை வந்து ஒரு பெரட்டை பெரட்டினாலும் பெரட்டலாம், இல்லாட்டா அப்படியும் குக்கரில் வைக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு எட்டு பேருக்கு பண்ணுறதுனால ரெண்டு டம்ளர் அரிசி போடுறேன். நான் ஒரு எட்டு பேருக்கு பண்ணுறேன், நான் ஆறு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பொங்கல் பண்ணுறேன். அதனால் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டுருக்கேன். ரெண்டு டம்ளர் அரிசி முதல்ல ஒரு அரை டம்ளர் போட்டுவிட்டேன், இன்னொரு அரை டம்ளர் பாசிப்பருக்கும் இதில் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஆறு பேர் ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் ஃபுல்லாக பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் நான். இந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு பெரட்டை பரட்டினாலும் பரட்டலாம், இல்லை பச்சையாகவே அப்படியே குக்கரில் வச்சு விடலாம். எப்போதும் நம்ம ஆஷ் யூஸ்ஃபுல்லாக ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் ஜலம் வைப்போம், அதுக்கு பதில் இன்னும் ஒரு டம்ளர் கூட வைக்கணும். ஏன் தெரியுமாண்ணா, அப்போ தான் இது குழைவாக இருக்கும் இல்லையா சார். பொங்கல் குழைவாக இருந்தால் தான் நன்னாக இருக்கும். அதனால் அதுக்கு வந்து இதை வச்சுருக்கேன். ஒரு பெரட்டை பரட்டிக்கணும், சூடு பெருக்க பரட்டினா போகிறோம், ரொம்ப நாளே பரட்டணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சாமான்க்கு வந்து இஞ்சி, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, இந்த மிளகு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்னா, மூஷாக போடுறதோட நம்மலாம் வந்து நிறைய பேருக்கு பல் கடிக்க மாட்டேங்கிற எடுத்து வைக்கிறான்ட்டு ரெண்டாக பொடிச்சுக்கலாம். மிக்சியில் ரெண்டாக பொடிச்சுக்கலாம். ஜீரகம், மிந்திரி பருப்பு, அதுக்கு தேவையான நெய், கருவேப்பிலை, நெய் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, ஜீரகம், முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகை வந்து ரெண்டாக உடச்சிக்க போகிறேன்னா அது எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இந்த அரிசி வந்து பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டால் தான் வாசனையாக நன்னா இருக்கும் பொங்கலுக்கு. அது இப்போ அடுத்தது எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு நான் போட்டிருக்கேன். ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நான். நீங்கள் ஆற்றுல ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நாலு பேர் இருந்தால் ஒரு டம்ளர் போடுங்க, கரெக்டாக இருக்கும் இது. அதனால் இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நல்லா களைஞ்சுட்டு குக்கரில் ஜலம் விட போகிறேன். எப்படி விடுறேங்கிற சொல்கிறேன். இதை நல்லா களையணும். இப்போ இப்போ வந்து நான் அரிசியை வந்து ஒரு பெரட்டை பரட்டினா பரட்டலாம், பரட்டாட்டாலும் தப்பு கிடையாது. நான் அப்படி தான் களைஞ்சி போட்டிருக்கேன். அதனால் அரிசியை வறுக்கணும்ல அவசியம் கிடையாது. அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சி இதில் போட்டிருக்கேன். என்ன இப்போ வந்து எதால் போட்டேனோ அதால் நான் உங்களுக்கு ஜலம் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து அரிசி வந்து இதில் ரெண்டும் பாசி பருப்பு ஒன்றும் போட்டிருக்கேன். இப்போ அரிசி வந்து ஆஷ் யூஷுவலாக வைக்கிறதோட ஜலம் வந்து கொஞ்சம் கூட வைக்கணும்னு இருக்கும். ஒரு டம்ளர், ரெண்டு, ரெண்டு ஒன்று மூணு டம்ளர். ஏன்னா ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் ஜலம். நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இல்லையா, அதனால நான் ஆறு டம்ளர் விடுறேன். இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் ஜலம், நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டதுனால ஆறு டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாசிப்பருப்பு போடணுமோ, நான் பாசிப்பருப்புக்கு ஜலம் பண்ணணுமோ, நான் அதனால அதுக்கும் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் இங்கே பாருங்க பாசி. ஏன்னா குழைவாக இருந்தால் தான் உங்களுக்கு இது பாருங்க. பாசிப்பருப்புக்கு ஒரு ரெண்டு டம்ளர் விட்டுருக்கேன் பார்த்தியா. இப்போ மொத்தம் எத்தனை, எட்டு டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் ஜலம் வைக்கணும். பாசிப்பருப்பு அதேப்போ ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் வச்சுருக்கேன். பாசிப்பருப்புக்கு வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஜலம் வைக்கணும். ஏன்னா வந்து பொங்கல் வந்து குழைவாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் சொன்னேன். என்னால் பொங்கல் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது போட்டாச்சு. இதில் வந்து தேவையான உப்பு இங்கே பாருங்க, உப்பு போடலாம் இதுலேயே கொஞ்சம் போடலாம். போடலைன்னா நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு பச்சையாகவே பெருங்காயம் போடுங்க, வாசனையாக இருக்கும். பச்சையாக பெருங்காயம் போட்டிருக்கேன் பாருங்க, இதோடு சேர்ந்து அது வெந்துடும். அது பச்சையாக பெருங்காயத்தை போட்டுட்டு ஒரு சொட்டு எண்ணெயை விடுங்க. ஏன் தெரியுமா சொட்டு எண்ணெய் விட சொல்கிறேன்னா, ஆயில் கல்லெண்ணெய் இல்லை ஆயில் விடுறேன். இல்லைன்னா நெய் நிறையா இருந்தால் நெய்யை விட்டுக்குங்க, அடியில் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இது நல்லா குழைவாக இருக்குங்கிறத கொஞ்சம் ஓண்டு விடுறேன் நான்.
அதனால் இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு எண்ணெய் விடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன்ல இங்கே பாருங்க இந்த நெய் ஏன் அப்புறம் நெய் விடலாம் இப்போ கொஞ்சோண்டு அந்த நெய் ஏற்றி தெரியுமாண்ணே இந்த பொங்கல் வந்து அடியில் போய் ஈஷிக்காமல் சேர்ந்து நல்லா இருக்கும் கலர் கலெக்டுன்னு வச்சுங்க சேர்ந்து குழஞ்சுன்னு நல்லா இருக்கும் அதனால் இப்படி பண்ணினேன் நான் இப்போ இதை நல்லா குக்கர் போட்டு ஒரு நாலு விசில் விடுங்க நல்லா குழையும் ஏன்னா எண்ணெயோ கொஞ்சம் நெய் விட்டுருக்கிறதுனால சாதம் வந்து அடியில் போய் ஈஷிக்காது நல்லா அழகாக ஒத்தாப்பில் நல்லா வரும் அது இது நல்லா வேகட்டும் இப்போ வயிட்டு போட்டு நான் வேக விடுறேன் நான் வேக விட்டப்புறம் அதுக்கு என்னென்ன வறுத்து போடணுங்கிறத நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ வந்து ஜலங்கள்லாம் விட்டு வச்சுட்டேன் இதை போட்டு கொஞ்சம் கொதிக்கு தண்ணி வரட்டும் வந்தப்பறம் இதை போட்டு வயிட்டை போட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க ஏன்னா மூணு விசில் அவ்வளோ குறுக்கு தகுந்தாப்பில் விசில் விடுங்க நீங்கள் கொஞ்சம் ஜலம் தலைக்கட்டும் தலைச்சப்பறம் மூணு விசில் போட்டுருவேன் நான் ஒரு மூணு விசில் நாலு விசில் விடுங்க குழைவாக இருக்கும் நல்லா பொங்கல் பொங்கல் குழஞ்சாலும் நல்லா இருக்கும் அப்புறம் தாளிச்சு கொட்டலாம் கடைசியில் போடலாம் நம்ம இப்போ வந்து நல்லா வெந்துடுத்து பார்த்தேல இதை வந்து இப்போ வந்து நிறுத்த இப்போ இதில் எல்லா சாமானும் போடப்போகிறேன் இப்போ கொஞ்சோண்டு பச்சையாக முதல்ல கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுருங்க அப்புறம் வந்து அடுப்பில் வந்து இப்போ நெய்யை விட்டுருக்கேன் நெய்யை விட்டுட்டு இந்த மிளகை வந்து ரெண்டாக உடச்சின்னு இருக்கேன் பார்த்தேல மிளகை வந்து இப்படி ரெண்டாக உடச்சிக்கோங்க ஏன்னா மூஷாக இருந்தால் சப்போஸ் கடித்து தூக்கி கீழே வைக்கிறா இல்லையா அதுக்காக நான் இது உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக நான் ரெண்டாக உடச்சி வச்சுட்டுருக்கேன் இப்போ ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஏன்னா நான் வந்து ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் அதனால் இது ரெண்டு ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் அடுத்தது இஞ்சி இப்போ ஒன்று ஒன்றா நான் போடுறேன் பாருங்கள் இது நெய்யில் வந்து இந்த மிளகை வறுத்துக்கணும் இந்த ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் அதில் வந்து இஞ்சி இதெல்லாத்தையும் நல்லா இப்படி வறுத்துக்குங்க நெய்யில் நெய்யில் வறுத்துட்டு இதுலேயே கருவேப்பிலை இங்கே பாருங்க நல்லா வெடிக்கிறது இப்போ கருவேப்பிலை இல்லையே அழகாக எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டை பெரட்டி இந்த பொங்கலில் போட்டு நல்லா கலருங்க நீங்கள் இப்போ இப்போ பொங்கலில் போட்டுவிட்டேன் இதோ இந்த முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போடுறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு சேர்ந்துன்னு இருக்கணும் போல் இருக்குன்னா அடுப்பை வச்சு ஒரு கலரை கலரலாம் இல்லைன்னா வேண்டாம் இதே போதும் உங்களுக்கு நான் நெய் கம்மியாக விட்டுருக்கேன் அதனால் அப்படி இருக்குது நல்லா நெய் தாராளமாக நல்லா விட்டுருங்கோ இல்லை கொஞ்சோண்டு பண்ணால் நிறைய நெய் விடலாம் இல்லையா நான் நிறையா பண்ணியிருக்கனால நெய் கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன் அதான் இதுதான் இருக்கும் தலைத்தியாக கையில் ஒட்டாமல் இப்போ வந்து பொங்கல் கரெக்டாக இருக்குது ஏன் நிறைய நெய்யை விட்டேன்னா அழகாக கரண்டியில் கூட ஒட்டாமல் வரும் அதனால் நான் நெய் நம்ம ஆற்றில் பண்ணுறதுல கொஞ்சோண்டு தான் விட்டுருக்கேன் மேலே கொஞ்சோண்டு பரமார்த்தம் நெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சோண்டு நெய் விடுறேன் மேலே நான் நிறையா நெய் விடலை நெய் நிறையா விட விட உங்களுக்கு கையில் வந்து இந்த பொங்கலே ஒட்டாமல் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க நல்லா குழஞ்சின்னு இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா இதான் இது அடுப்பில் வச்சுலாம் கலர்லாம் அவசியம் இல்லை இது உப்புலாம் முதலே போட்டுட்டேன் பெருங்காயமும் போட்டுட்டேன் நான் இப்போ எல்லா தாளிச்சு கொட்டிலையும் இதில் போட்டுவிட்டேன் இந்த பொங்கல் எப்படி குழைவாக இருக்குது பார்த்தியில உங்களுக்கு கையில் இங்கே நிறைய நெய்யை விட்டு எண்ணெயை விட்டோம்னா கையில் பொங்கல் அப்படியே இந்த கல்யாணத்துலலாம் நிறைய எண்ணெயை விட்டுருவா ஆனால் கையில் பொங்கல் ஒட்டவே ஒட்டாது நம்ம ஆற்றுல பண்ணால் அப்படிலாம் விடக்கூடாது இல்லையா பேருக்கு அடி வரையும் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக சுட்டு எண்ணெயை விட்டேன் இப்போ பாருங்கள் சேர்ந்தாப்பில் நல்லா இருக்குது பார்த்தியில பொங்கல் இது எப்படி பண்ணி பாருங்கள் எல்லோரும் நான் ஆறு ஏழு பேருக்கு பண்ணியிருக்கிறேன் ஆறு பேருக்கு நான் பண்ணியிருக்கேன் பொங்கல் அதனால வந்து நிறையா இருக்குது நீங்கள் நாலு பேருக்கு நீங்கள் கம்மியாக போட்டு நல்லா பண்ணி பாருங்க இது எப்படி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நீங்கள் எப்படி பண்ணி பாருங்கள்